ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சவுச்சவும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 7 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை. கருவேப்பிலை மல்லி இலை சேர்க்கும் போது சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். பருப்பு வர்றதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் மிதமான தீயில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 சவுச்சவும் 1/3 கத்திரிக்காயும் கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் சவுச்சவும் நல்லா வெந்திருக்கு, கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். காயோட பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் 1-5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், 1/3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமர வரைக்கும் வதக்கிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தாளிச்சதை இப்படி சாம்பாரில் ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான சவுச்சவ் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி கலந்து இறக்கிடலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.